वेलकम टू क्रिएटिव कंप्यूटर एजुकेशन नम्बर इनकी अत्यम पदना इन कुछ नम्बर पयचा पाकपर लेसन वो जयश्री मैम आलरे एटियाँ पयच मटा सो मट नाम वीडियो पाकल अत्यम पदनाल इन कोल पयचपत् मूं नाम पाकपर लेसन वो जयश्री मैम आलरे वीडियो पट्टा ना मट ना पाकपर मुदल वार्ता पांग अनंतन सो अनंतन अनंतन अत कुन्रु कुन्रु इनको रावो राव इन वरबो नमेंोटा वर अंरु अवन अवन सो पड़को कड़सल उलवाटा नम्बर इत इन कुकी वो इया अ துன்பம் 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 ஊவவல் ப துன்பம் அடுத்து அரிவகம் அடுத்து நாம் பார்க்க போறது அரிவகம் 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 அடுத்துதா ராஜீவ் राजीव राजीव அடுத்து அறிவிக்கை அ ரி வி கை இக்கை சோ கா நீட் இரட்டி பாக்குது அறிவிக்கை அடுத்து பண்மை ப இன் மை சோ நேர்கோட்டில் வரக்கூடிய கோடுகளுக்கு அந்த இன் கொக்கியானது வலது பக்கமாக எழுதப்படுது ஸோ பண்மை அடுத்ததா பீமன் பி மண் பீமன் அடுத்த வார்த்தை பெரும்பான்மை பெரு ம்ப இன் கொக்கி பெரும்பான்மை सो पेरुं इन्ने पेरुंबान्मै अड़त्तदा सीधनम 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 सो वागलादर्तल नंबर अबड़िये इन्द नाव कनमें कुरिये नंबर पोट्टुकला अड़त्तदा मैंदन मै इन மைந்தன் மை இன் தன் மைந்தன் அடுத்து கவர்ச்சி க வா குக்கி இர் சி கவர்ச்சி அடுத்து பாருங்க ஜீவநதி ஜி வ ந தி ஜீவநதி ஜீவநதி அடுத்து ஐம்பொன் சை கணமைக்கு தெரியும் இல்லையா ஐம்பொன் ஸோ அது கோட்டு கூட சேரும்போது அந்த ஐயானது சேர்த்து ஐம்பொன் வருதுங்களா ஐம்பொன் அடுத்ததா துணைவன் து நை வன் துணைவன் ஐ துணைவன் அடுத்து மன்னன் சம்மா இன் நன் மன்னன் அடுத்ததா இடைவேளை பாருங்க இ டை வே லை இடைவேளை அடுத்ததா மனிதன்
மா நீ த இன் மனிதன் அடுத்த வார்த்தை பவானி ப வ நீ பவானி அடுத்து ரஸ்தாக்களின் ரா இஸ் த க லின் ரஸ்தாக்களின் ரா த களின் அடுத்தது பகைவன் ப கை வன் பகைவன் அடுத்த வார்த்தை கதிரவன் க தி ர வன் கதிரவன் கதி ரவன் அடுத்ததா கவனி க வ நீ கவனி அடுத்தது அடிவானம் அ டி வா நம் அடிவானம் அடுத்து பாருங்க ஆரவாரம் அ ர வா ர இம் ஆரவாரம் ஸோ தான் பயிற்சி எண் 43 அடுத்து பார்க்க போகிறது பயிற்சி எண் 44 அடுத்து பாருங்க கண்ணாடி முதல் வார்த்தை க இன் நா டி கண்ணாடி அடுத்து நண்பகல் இன் பகல் நண்பகல் 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 அடுத்தது பாவனை 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 அடுத்ததா மனப்பான்மை 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 அடுத்தது சண்டித்தனம் ச இன் டி தனம் சண்டித்தனம் ஸோ அந்த தாவுக்கும் நம்ம வா மெய்க்குறி வாவுக்கான கொக்கி தான் தா நடுவில் வரும்போது நம்மளுக்கு வாகக்கேற்ப அந்த தாவுக்கு நம்ம வா கொக்கியை உபயோகப்படுத்தலாம் அதோ சண்டித்தனம் அடுத்தது கணவன் க வன் கணவன் அடுத்து பாருங்க அஞ்சனம் 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 ஸோ இன்னும் கூட இந்த நம் நும்னு வரும்போது அந்த நா கொக்கிக்கூடியே இம் சுழி சேர்க்கப்பட்டு எழுதப்படும் அதுதான் அஞ்சனம் அடுத்தது ஜீவாத்மா ஜீவாத் மா ஜீவாத்மா அடுத்தது முயன்று 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 அடுத்தது படித்தவன் ப டி இத்தவன் படித்தவன் அடுத்தது குணவான் 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 ஜீவானந்தம் 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 அடுத்தது மேன்மை மே இன்மை மேன்மை அடுத்ததா முன்னேற்றம் முன் நேற்றம் பாருங்க முன்னேற்றம் இது முன்னேற்றம் அடுத்தது கண்மூடித்தனம் ஸோ இந்த இந்த இன்னுக்கு அந்த மூணு சுழி இன்னுக்கும் சில நேரத்தில் இன் கொக்கியே நம்மளுக்கு வாகுக்காக போடப்படும் ஸோ
கண் மூடித்தனம் கண் மூடித்தனம் அடுத்தது கண் மூடித்தனம் கண் மூடித்தனம் அடுத்ததாக வண்ணம் வ இன்னம் வண்ணம் அடுத்தது பாருங்க பாவிக்க பா வி க பாவிக்க அடுத்ததா பிரதிநிதி பிர தி நி தி பிரதிநிதி அடுத்ததா பதுங்கி ப து இங்கி ஸோ இது இங்கா ஸ்டோக்கு இல்லையா பதுங்கி அடுத்ததா அற்பத்தனம் அ இர் ப த நம் அற்பத்தனம் ஆ ஸ்டோக்கு இங்கே நான் அற்பத்தனம் அடுத்தா மேன்மேலும் மேன் மேலும் மேன் மேலும் மேன்மேலும் அடுத்ததா முன் வருகிறோம் மு இன் வருகிறோம் முன் வருகிறோம் அடுத்ததா காஞ்சனம் கா ஜ நம் ஸோ இந்த நம் நொம்னு வரும்போது நா கொக்கிக்கூடிய நம்மளுக்கு இம் சுழியும் சேர்க்கப்பட்டு எழுதப்படும் அடுத்ததா ஜீவனாம்சம் ஜீவ நா சம் ஜீவனாம்சம் அடுத்ததா வழிவகை வ ழி வ கை வழிவகை வழிவகை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தனிக்குறி சொற்கள் ஸோ தனிக்குறி சொற்கள் சுருக்கங்கள் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா ஸ்பீடுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ அடிக்கடி வரக்கூடிய வார்த்தைகள் தான் எல்லாமுமே அதனால் நம்ம வந்து சுருக்கங்களாக இருக்கட்டும் தனிக்குறி சொற்களாக இருக்கட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தனிக்குறி சொற்கள் முதல் வார்த்தை பாருங்கள் பயன் ஸோ நம்ம பயன் இப்படி கூட எழுதுவோம் இல்லையா ஸ்டோக்கில் இப்போ அது நம்ம தனிக்குறி சொற்கள் ஏன்னா அடிக்கடி வரும் இல்லையா ஸோ பயன் ஸோ பா போட்டு அது கூட இன் கொக்கி சேர்த்தா இது பயன் அடுத்து ஜனநாயக ஜா இன் கொக்கி ஜனநாயக அதுவும் கோட்டுக்கு மேலே எழுதுனா ஜனநாயக அடுத்து ஜவாப் ஸோ ஜா வா கொக்கி ஸோ இது நா இது வா ஜவாப் புரியுதுங்களா மேற்கோடு ஸோ கோட்டுக்கு மேலே ஜவாப் அடுத்து பாருங்கள் ஜீவாதார ஜீவாதார அதே ஜாவில் வா கொக்கி ஆனால் கொட்டுக்கு கீழே ஜீவாதார அடுத்தது அன்றேனும் ஸோ இது அன்றுன்னு தெரியும்ல கோட்டுக்கு மேலே அன்று இன்று என்று ஸோ இது ஒன்றுன்னு கூட ஒன்று இந்த மாதிரி எழுதும் இல்லையா அடுத்து பாருங்கள் அன்றேனும் ஸோ நான் அன்று ட்ரர் போட்டு இன்னு கூடையே இம்மு சுழி சேர்த்து அன்றேனும் அடுத்ததா அப்பொழுதேனும் அப்போ தேனும் ஸோ அப்பொழுது உங்களுக்கு தெரியும் இல்லையா பா அப்பொழுது ஸோ அதுதான் அப்பொழுதேனும் அப்போதேனும் பா கூடிய இன் கொக்கி சேர்ந்து இம் சுழி சேர்த்து எழுதப்படுது இது அப்போதேனும் சொல்லலாம் இல்லை அப்பொழுதேனும் ஸோ அப்படியே வருமா சரி அடுத்ததாக சுருக்கங்கள் ஸோ சுருக்கங்கள் அன்றைய தினம் ஸோ இது அன்று அன்று இன்று ஸோ அப்படி தானே வரும் இது அன்றைய தினம் ஸோ அன்றைய தினம் அடுத்ததா சம்பந்தா சம்பந்தமின்றி சா இம் சம்பந்தா சம்பந்தமின்றி அடுத்ததா நேற்றைய தினம் ஸோ இது இன்றைய தினம் நேற்றைய தினம் பாருங்கள் நா ட்ரா தினம் ஸோ இதில் இன்னும் சேர்க்கப்படுது இங்கே இன்னும் இல்லை ஸோ அன்றைய தினம் நேற்றைய தினம் அடுத்தது அவ்வாறேனும் ஸோ அவ்வாறு ஏனும் ஸோ இன்னும் இன்னும் கூடயே இம்சுனி சேர்த்து
அவ்வாறேனும். ஸோ இது அவ்வாறு, எவ்வாறு, இவ்வாறு இப்படி தானே வரும். அதான் போட்டிருக்கு. அடுத்ததா ஜவாப் தாரி. ஸோ ஜவாப் நான் பார்த்தோம் இல்லையா, ஜவாப். ஓ ஜவாப் தாரி, ஜவாப் தாரி. அடுத்ததா தேச பக்தன். இது தேச, தேசம் இப்படி வருமா? அடுத்து பாருங்க, தேச பக்தன், தேச பக்தன். ஓகேவா, அவ்வளோதான் பயிற்சிகள் முடிஞ்சது. அடுத்து பயிற்சி 45 இருக்குது. ஸோ அதை நீங்களாக ஒரு தடவை படித்து பார்த்து நீங்களாக எழுதுனா நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் போகிறீங்கல்ல, எக்ஸாம் போகிறவங்க எத்தனை பென்சில் எடுத்துகிட்டு போவீங்கன்னு தெரியாது. ஸோ எடுத்துகிட்டு போகிறவங்க எத்தனை பென்சில் எடுத்துகிட்டு போனாலும் சரி, இந்த பக்கமும் ஷார்ப் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த பக்கமும் நீங்கள் ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் ஸ்பீடு எழுதும்போது நம்மளுக்கு திருப்பி தப்போ ஸ்க்ரூ உடஞ்சாலோ எழுத்து சரியா தெரியலனோ டக்குன்னு திருப்பி எழுத நம்மளுக்கு வாட்ட வரும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வேறு பென்சில் எடுக்கலான்ட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வேர்ட்ஸை விட்டுடுவோம். ஸோ அதனால் ஸோ ரெண்டு பக்கமும் பென்சிலை ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் டெஸ்ட்டு எழுதி, இப்போ நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் எழுதினாலும் சரி, இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி வச்சு எழுதிக்கோங்க. எரேசர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஸ்ட்ரோக் தக்காடிச்சா தப்பாகிடுச்சா இப்படி ஒரு அடி அடிச்சுட்டு அடுத்து நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ஷார்ப் பண்ணி வச்சுக்கிட்டு எழுத பழகிக்கோங்க. ஸோ இதோட நம்ம அவ்வளோதான் முடிஞ்சது, சரியா? ஸோ தேங்க்யூ.